அன்பு நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு அக்டோபர் மாத ராசி பலன்கள். இந்த அக்டோபர் மாதம் உங்க ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் ராசி பலன்களை தான் நாம் காண இருக்கின்றோம். அதுக்கு முன்பாக ஒரு முக்கியமான விஷயம், அன்பு நேயர்களே, நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களான்னு பாருங்க. ரெட்டி கட்டாயம் ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது போல பல பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் மூலயமா வந்துகிட்டு இருக்கும். அதே போல இந்த நவம்பர் மாதம் 13ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற குரு பெயர்ச்சி, இந்த குரு பெயர்ச்சிக்காக உலகம் முழுவதும் வாழக்கூடிய 12 ராசி அன்பர்களுக்காகவும் ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்காகவும் குரு பெயர்ச்சி யாகம் பரிகார ஹோமம் நடைபெறுகின்றது. இந்த பரிகார ஹோமத்தில் நீங்களும் உங்கள் ராசிக்காக கலந்து கொள்ள வேண்டும். தொழிலுக்காக, தொழிலுடைய வளர்ச்சிக்காக, கடன் சமயங்கள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், குடும்ப பிரச்சனை, கணவன் மனைவி ஒற்றுமை, வேலை வாய்ப்புகள், இப்படி உங்கள் இருக்கக்கூடிய செப்பரேட் அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா நடக்க இருக்கின்ற அந்த குரு பெயர்ச்சி ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். உங்களுடைய பேர், உங்களுடைய நட்சத்திரம், உங்களுடைய ராசியை சொல்லி நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம் என்பதையும் தெரிவித்துக்கொண்டு கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் என்பதையும் தெரிவித்துக்கொண்டு வாருங்கள் அன்பர்களே. அக்டோபர் மாத ராசி பலனை காண்போமாக. அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு அக்டோபர் மாத ராசி பலன்கள். இந்த அக்டோபர் மாதம் தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். தனுசு ராசியை பொறுத்தவரையில் சிறப்பான மாதமாக அமையும். ஏன்னா இது நாள் வரையில் ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதியிலிருந்து அதிச்சாரம் பெற்று 3ஆம் இடத்துக்கு போன உங்களுடைய ராசிநாதன் அங்கே ஒரு ஜூன் 16ஆம் தேதி வரலும் அதிச்சாரத்தில் இருந்து திரும்பவும் வக்ரகதி பெற்று இந்த அக்டோபர் 10ஆம் தேதி தான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். யாரு? உங்க ராசிநாதன். நான் பல இடங்களில் என்னோட பதிவுகளில் ஸ்ட்ராங்காக சொல்றது உண்டு, ஒரு கிரகம் மற்ற ராசிகளுக்கு பலன் தருவதை விட தன்னுடைய சொந்த வீட்டுக்குத்தான் முதல்ல போய் போஸ்ட் பண்ணோம், பலனை கொடுக்கும், தேடி கொண்டு போய் கொடுக்கும்னு சொல்லுவேன். அப்படி சொல்கின்ற பொழுது உங்களுடைய ராசிநாதன் வக்ர நிவர்த்தி அடைகிறார் அப்படின்னு சொன்னாலே தனுசு ராசி அன்பர்கள்லாம் சரியாயிடுறாங்கன்னு அர்த்தம். அப்போ ராசிநாதன் வக்ரகதியில் இருந்தார்னா தனுசு ராசி அன்பர்களும் அப்படித்தான் அந்த சூழ்நிலையில தான் இருந்திருப்பாங்க. எதை செய்யறது, எதை செஞ்சாலும் பின்னாடி நோக்கியே போகுது, எதை செஞ்சாலும் நம்ம வந்து அதில் தோல்விகள் ஏற்படுது, எதை செய்தாலும் அதில் ஒரு தொய்வு ஏற்படுது, எதை செய்தாலும் அதில் ஒரு பிரேக்கப் வருது, எதை செய்தாலும் அதில் ஒரு தடைகள் வருது. இதுதான் இத்தனை நாளாக தனுசு ராசி அன்பர்கள் சொல்லியிருப்பார்கள். ஆனால் இந்த அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற இந்த குருவுடைய வக்ர நிவர்த்தி அடுத்த ஒரு 30 நாளில் நடைபெற இருக்கின்ற குருவுடைய பெயர்ச்சி இதெல்லாம் தனுசு ராசிக்கு நல்லதை செய்யும். அப்போ குருவுடைய வக்ர நிவர்த்தி மற்ற கிரகங்கள், மற்ற வீடுகளுக்கு, மற்ற ராசிகளுக்கு பலன் தருதோ இல்லையோ, இந்த தனுசு ராசிக்கு நற்பலன்களை, சுப பலன்களை அந்த குரு பகவான் தருகிறார். இன்னொரு விஷயம், அந்த குருவானவர் தனுசு ராசிக்கு 2வது வீடு என்று சொல்லக்கூடிய, தனகாரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவானோடு இணைகிறார். அந்த சனி பகவானும் அங்கேயே ஆட்சி பெற்று அமைந்திருக்கிறார், அங்கே நீச்ச பங்கம் அடைகிறார். அப்போ இந்த 1 மாதம் இருக்கே இது தனுசு ராசிக்கு ஒரு அற்புதமான மாதம், ஒரு பொக்கிஷமான மாதம், ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய மாதம், ஒரு திடீர் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைகிறது என்று சொன்னால் அது மிகை ஆகாது தனுசு ராசி அன்பர்களே. அப்ப 2வது வீட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதன் உங்களுக்கான பணவரவை ஏற்படுத்துகிறார், தனவரவை ஏற்படுத்துகிறார். சாமி, நீங்க சொல்றதெல்லாம் சந்தோஷமா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு, கேட்கவே இனிமையா இருக்கு, இது எனக்கு நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நிச்சயமாக நாம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ராசி பலனாகப்பட்டது உலகம் முழுவதும் வாழக்கூடிய கொடான கூடி தனுசு ராசி அன்பர்களுக்கான பொதுவான பலனாகும். எந்த ஒரு தனிப்பட்ட நபருக்கும் இது பொருந்தாது. சாமி, இது எனக்கு பொருந்துமான்னு கேட்டால் அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு நீங்கள் பார்க்கும்போது தான் உங்களுக்கான துல்லியமான பலன்களையும் உங்களுக்கான பரிகாரங்கள், பிராயசித்தங்கள், என்ன வழிபாடு, என்ன ஹோமம் அப்படிங்கிறத சொல்ல முடியும். தனுசு ராசி அன்பர்களே,
தொழில் துறை எப்படி இருக்கும், வர்த்தகம் எப்படி இருக்கும், பிசினஸ் எப்படி இருக்கும், வருமானங்கள் எப்படி இருக்கும். தொழில் துறையை பொறுத்தவரையில தொழில் நார்மலான தொழில் இருக்கும். இன்னும் சொல்ல போனா தொழில் வளர்ச்சி அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா குருவுடைய வக்ர நிவர்த்தி சமயத்துல ஒரு தூக்கு தூக்கி விட்டுருவங்கள, ஒரு நல்ல கை கொடுத்து தூக்கி விட்டுருவாரு. அப்போ டவுன்ல இருக்கக்கூடிய அந்த தனுசு ராசி அன்பர்களை கை கொடுத்து தூக்கி கொடுக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. சமயம் என்ன கொஞ்சம் தூக்கி விடுவாரா? நிச்சயமாக செய்வார். சாமி இது எனக்கு நடக்கணும், சாமி ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க, அதுக்கு உங்க ஜாதகம் விட்டோம். அப்படி பார்க்கின்ற பொழுது வருமானம் அதிகரிக்கும், உங்க பிசினஸ் இன்க்ரீஸ் ஆகும், உங்களுடைய ஃபண்ட் ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆகும், உங்களுக்கான ரொட்டேஷன் அதிகரிக்கும், டிரான்சாக்ஷன் நல்ல முறையில் இருக்கும், பணங்காசுகள் வந்து சேரும், லாபம் அதிகரிக்கும், சேமிப்புகள் கூடும். தனுசு ராசி அன்பர்களே, அதே போல வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்டது, கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், சொத்து பிரச்சனைகள், இது சார்ந்த பிரச்சனைகள் இருக்குமேயானால், இருக்குமேயானால் கண்டிப்பா இருக்கும், இதெல்லாம் கூட உங்களுக்கு ஃபேவரபுளான ஆன்சர் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்படி பார்க்கின்ற பொழுது தனுசு ராசி அன்பர்களே, அந்த கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இவையெல்லாம் கூட தீர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதுக்கான செட்டில்மெண்ட்டோ காம்ப்ரமைஸோ அதுக்கான கேஸ் எல்லாம் அந்த மாதிரி காம்ப்ரமைஸ் ஆகுதுக்கான சான்சஸ் உண்டு. ஸோ இந்த மந்த்தை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க ஆஸ் பர் யுவர் பர்த் சார்ட். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா வேலை வாய்ப்பு, வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் தனுசு ராசி அன்பர்களே வேலை வாய்ப்பு அதிகரிக்கும். வேலையை இழந்தவர்கள் மீண்டும் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உங்களுக்கான வேலையை செய்கிற இடத்துல இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் குறையும். அங்கே வேலை செய்கிற இடத்துக்கூடிய ட்ரபுள், உங்களுடைய மேலதிகாரிகள் பிரச்சனை பண்ணுறாங்க, இல்லை என்னை வந்து வீர வீண்பழி அவமானங்களை சுமத்துறாங்க, நேம் ஸ்பாயில் பண்ணுறாங்க, என்னை ஒரு இன்சல்ட் பண்ணுறாங்க, என்னை ஒரு டிஸ்கரேஜ் பண்ணுறாங்க, இந்த மாதிரியான மன குமுறல்கள், இதுக்கெல்லாம் ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும், நல்ல ஆன்சர் கிடைக்கும். யார் உங்களை அந்த மாதிரி செய்கிறாங்களோ அவருக்கான பலன்கள் அதுக்கு அவங்களுக்கு கிடைக்கும். அப்போ உங்களுடைய உண்மையான தன்மை அங்கே வெளிப்படும். இவன் மேல தப்பில்லப்பா அப்படிங்கிற சூழ்நிலை அங்கு ஏற்படும். இதெல்லாம் ஏற்படுமா சாமி, உண்மையிலே எனக்கு அந்த மாதிரி நல்ல பேர் கிடைக்குமா, நான் அந்த மாதிரி விழுந்துட்டேன், நான் திரும்ப எழுந்து நிற்பனா அப்படின்னு கேட்டால், நிச்சயமாக வேலை வாய்ப்புகளில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் தனுசு ராசி நேயர்களே. அதே போலதாங்க குடும்பம், கணவன் மனைவி ஒற்றுமை. இந்த கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரை பிரிந்த கணவன் மனைவி இந்த மாதம் ஒன்று சேர வாய்ப்புகள் உண்டு. காதலர்களாகட்டும், ஆண் பெண் உறவுமுறைகளாகட்டும், பழகக்கூடியவர்கள், மனசார வாழக்கூடியவங்க, இவங்கெல்லாம் இந்த மாதம் பிரிந்த கணவன் மனைவிகள் ஒன்று சேர வாய்ப்புகள் உண்டு. அதே போல திருமண யோகம், குழந்தை பாக்கியம், இந்த இரண்டுமே இந்த மாதம் கை கொடுக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. திருமண யோகம் உண்டு, குழந்தை பாக்கியம் நற்பலன்களை, சுப பலன்களை தரும். எனக்கு கல்யாணம் ஆகி 6 வருஷமாவது சாமி, 8 வருஷமாவது, 12 வருஷமாவது, இன்னும் எனக்கு குழந்தை இல்லை. அப்போ உங்க அதுக்கு ஒருத்தருடைய ஜாதகம் பார்த்தா போகிறது, கேள்வியை இருவர் சம்பந்தப்பட்டது, ஆண் பெண் சம்பந்தப்பட்டது. அப்போ இருவருடைய ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் அதுக்கான நற்பலன்களை சொல்ல முடியும் என்பதை சொல்லிக்கொண்டு, அன்பு நேயர்களே, பதிவின் தொடக்கத்தில் சொன்னதை போல இந்த குரு பெயர்ச்சி பரிகார யாகம் ஹோமம் நடைபெறுகின்றது. நவம்பர் மாதம் 14ஆம் தேதி இந்த ஹோமம் நடைபெறுகிறது. ஸோ இந்த ஹோமத்தில் 12 ராசி அன்பர்கள் ஸ்பெசிஃபிக்காக உங்கள் ராசிக்காக இந்த குருவுடைய சுப பலன்கள் உங்களுக்கு கிடைக்க வேண்டும். உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கடன் பிரச்சனைகள், கடன் சுமைகள், குடும்ப சம்பந்தப்பட்டது, தொழில் சம்பந்தப்பட்டது, முதலீடுகள் சம்பந்தப்பட்டது, வேலை வாய்ப்புகள் சம்பந்தப்பட்டது, வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், வாழ்க்கை சம்பந்தப்பட்டது. ஸோ ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் வெவ்வேறு டிஃப்ரெண்ட்டான ப்ராப்ளம்ஸ் இருக்கும், அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகணும் என்பதற்காக குரு பெயர்ச்சி யாகம் சிறப்பாக நடைபெற இருக்கின்றது. ஸோ இதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு கான்டாக்ட் செய்து உங்களுடைய பெயர், நட்சத்திரம், ராசி மற்றும் அதற்கான கட்டணத்தை செலுத்தி பங்கு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி.